அனைவருக்கும் வணக்கம். நான் சுஜிதா கோபிநாதன், தெலுங்கானா மாநிலத்திலிருந்து பேசுகிறேன். ஆல்பா என்எல்பி நடத்தும் சரணிகர் மகளிர் போட்டியில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆல்பா எக்ஸ்பீரியன்ஸ் இதாங்க நான் இன்னைக்கு பேச போகிறது. ஆல்பா எக்ஸ்பீரியன்ஸ், நான் இவங்க நடத்துகிற போட்டியை வந்து ஃபேஸ்புக் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். போட்டி ஆரம்பித்து 3வது வாரம் கடைசி சனிக்கிழமை நைட்டு தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், இதில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இஷ்டம்னா நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்த அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு என் பேரை நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிவிட்டேன். அவங்க எடுத்தோன்னு சொன்னது, மனங்கள் மலரட்டும், மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கம்மா, அப்போ தான் நாங்கள் எங்களோட இதில் உங்கள் பேர் வச்சு நாங்கள் பதிவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அடிக்கடி மனங்கள் மலரட்டும் மனங்கள் மலரட்டும்னு சொன்னதே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதை கலந்துக்கணுன்றது இருந்துச்சு. நான் பேர் கொடுத்தேன், என்னை இது பண்ணிக்கிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு பேசினது சாதனை பெண்களை பற்றி பேசினேன். டெசி தாமஸ் பற்றி பேசியிருந்தேன். அதில் top 3 எனக்கு கிடச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து அனுப்பும்போது ரொம்ப மிஸ்டேக் பண்ணி தாங்க அனுப்பினேன். கரெக்டாக அனுப்பினேன்லாம் சொல்லலை, நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணி தான் அனுப்பியிருந்தேன். பேசுகிற வீடியோ 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பட் வீடியோ அனுப்பணுன்னா உங்கள் பேர், எந்த ஊர், நீங்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க, எந்த தலைப்பில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பினார். இந்த மாதிரிலாம் உங்கள் பேரை போட்டு என்ன போட்டி எந்த ஊர்லாம் போட்டு அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க ஃபஸ்ட்டு அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்து நம்ம சரியாக கவனிக்காமல் நம்ம பண்ணது நம்ம தப்பு தான். இருந்தாலும் அந்த தப்பை அவங்க சுட்டி காட்டாமல் நமக்கு மறுபடியும் சொன்னாங்க பாருங்கள், சொல்லி இந்த மாதிரி அனுப்புங்கன்னு சொன்னாங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை தப்பு செய்யலை, கரெக்டாக செஞ்சேன், அனுப்பிவிட்டேன், எல்லாம் இது பண்ணேன். அப்போ நான் top 3 வந்து கையெழுத்து போட்டியிலையும் கலந்துக்கிட்டேன். அப்புறம் 4வது வாரத்தில் 3 போட்டியில் கலந்துக்கிட்டேன். இதனால 2-3 பேர் சொன்னாங்க, முகத்தை காமிச்சு பேசுகிறியே ப்ராப்ளம் வராதா, கமெண்ட்லாம் ஒரே மாதிரி வராது அப்படின்னாங்க. உடனே எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. உடனே அவர்கிட்ட நான் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் கேட்டேன், சார் நாங்கள் இப்படி முகத்தை காமிச்சு பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், கமெண்ட்ஸில் பேட் கமெண்ட் வந்தால் நாங்கள் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்போம். நீங்கள் நல்லா பாருங்கம்மா, என்னோட கமெண்ட் பாக்ஸ் மட்டும்தான் திறந்துருக்கோம், உங்கள் நாங்கள் குழந்தைகள் பெண்கள் இவங்க நல்லா கருதி தான் அந்த கமெண்ட் பாக்ஸ்லாம் நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே அதுக்கு முகம் சுளிக்காமல் உடனே பதில் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுன்னு சொல்லணும். அதனால் எனக்கு இதில் கலந்துக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் இதில் கலந்துக்கிட்டு top 3 top 5 வந்தாலும் வரலைனாலும் கலந்துருப்பேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பேச்சு போட்டி, கையெழுத்து போட்டி, நடன போட்டி, அந்த போட்டி இந்த போட்டின்னு கலந்துக்குவோம் சின்ன வயசில். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி வந்த பின்னாடி எந்த ஒரு இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கலந்துக்க மாட்டோம், வீட்லேயே இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக இதை ஆன்லைனில் நடத்துகிறாங்க பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். நம்ம அவங்க நேராக வந்து பேசணும் வைக்கணும்னு சொல்லியிருந்தா கூட நம்ம அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம போயிருக்க முடியாது. இது அப்படி இல்லையே, வீட்டில் இருந்த மேனிக்கே பேசுறது வைக்கிது. நம்ம சமையல் பண்ணிக்கிட்டே ஃபோனில் கூகுளில் பார்த்துக்கலாம், பார்த்து ஏதோ ஒன்று நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி போட்டியில் கலந்துக்கிறதும் அப்படி தான். வீட்டில் இருந்தப்பயே நம்ம ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்கிறது, பேச்சு போட்டி 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷங்கிறப்ப இந்த மாதிரி 10 நிமிஷம் இருந்தால் போதும், வீடியோ எடுத்து உடனே நம்ம சென்ட் பண்ணிடுறோம். ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு திறமைக்குமே நம்ம திறமையை வெளிக்காட்டணும்னா ஃபஸ்ட்டு பணம் வேணுங்க. ஆனால் இவங்க எந்த ஒரு கட்டணமுமே இல்லாமல் நம்மளை நமக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர்றாங்கன்னா பெரிய விஷயந்தான். அதனால் எனக்கு இதில் ரொம்ப கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நம்ம படிக்கும்போது தான் நம்ம புக்கை பெறட்டும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஏபிசிடி இதை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் இதில் கலந்துக்கிட்ட பின்னாடி சாதனை பெண்கள் யார் யார், அப்புறம் கல்வி பணியில் பெண்கள், அப்புறம் பெண்களின் வலிமை, அந்த மாதிரி பெண்களை பற்றியே அதிகமாக வந்திருந்துச்சு. அப்புறம் மதிப்பு மிகு ஆண்கள்னு ஒரு தலைப்பு இருந்துச்சு. நம்ம அம்மா நம்ம அப்பாவை பற்றி, நம்மளை சுற்றி இருக்கிற ஆண்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா தான் நான் நினைக்கிறேன். அதனால ஆல்பா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப நல்லா போட்டியிலையும் நல்லா கலந்துக்கிட்டேன். அதனால எனக்கு ஆல்பா எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதனால் ரொம்ப கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். நம்ம ஃபோன் எடுத்தோம்னா கேம் விளாடுவோம், மற்றபடி சீரியல் பார்ப்போம். இதுலேயே இருந்தப்போ இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட பின்னாடி 1 வாரத்தில் அனுப்பணுங்கிறப்போ நம்ம நிறைய கூகுளில் போய் சர்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு,
நான் அதனால் அதில் போய் சர்ச் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி படிப்பேன். படித்து முடிச்சுட்டு நமக்கு எது வேணுமோ அதானே எடுத்துக்குவோம். அதனால் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி படித்தா தான் நமக்கு எது வேணும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும். அதனால் ஆல்ஃபா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றின்னு தான் சொல்லணும். ஆல்ஃபாவுக்கு ரொம்ப நன்றி. எனவே ரொம்ப நன்றிங்க. நான் எனக்கு இதில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னால் பேச்சு போட்டியில் நான் கலந்துக்கிட்ட எல்லா பேச்சு போட்டியிலுமே டாப் டென்னில் வந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய பேச்சு திறமையை வெளியே கொண்டு வந்தது ஆல்ஃபா. அதனால் ரொம்ப நன்றி. என் ஸ்கூலுக்கு பின்னாடி நான் பேசுனது ஆல்ஃபாவில் தான் பேசினேன். அதனால் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி.